திருமலா திருப்பதி பாலாஜி கோவிலுக்கு செல்வதற்கு நம்மளில் பல பேர் ஆவலாக உள்ளோம். ஆனால் எப்பொழுதும் அங்கு கூட்டம் மற்றும் தரிசனத்திற்கு பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. பொது தரிசனம் செல்வதென்றால் எப்பொழுது தரிசனம் கிடைக்கும் என்றும் தெரியாது. ஸ்பெஷல் தரிசனம் என்றால் எத்தனை மாதம் கழித்து தரிசனம் செய்ய முடியும் என்றும் தெரியாது. அச்சமயத்தில் நம்மளால் போக முடியுமா என்றும் தெரியாது. இந்த சூழ்நிலையில் எப்படி நினைத்த மாத்திரம் உடனடியாக திருப்பதி பாலாஜி தரிசனம் சுலபமாக செய்ய முடியும் என்று இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். சுலபத்தில் தரிசனம் செய்ய வழி கிடைக்கும். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நமஸ்காரம், வெல்கம் டு சதீஷ் சங்கர்ஸ் வைப்ஸ். திருப்பதி பாலாஜி கோவிலுக்கு சென்று வெங்கடேஸ்வர சுவாமி தரிசனம் செய்வதற்கு பல வழிகள் உள்ளது. முதலாவது வழி பொது தரிசனம். எப்பொழுது வேண்டுமென்றாலும் நேராக சென்று திருப்பதி பஸ் ஸ்டாண்டு, ரயில் நிலையம் அல்லது மலையேறும் பாதை தொடக்கத்தில் உள்ள கவுண்டர்களில் ஃப்ரீ பொது தரிசனம் செல்ல உங்களுடைய ஆதார் கார்டை காட்டி டிக்கெட் பெறலாம். அந்த டிக்கெட்டில் எத்தனை மணிக்கு தோராயமாக தரிசனம் கிடைக்கும் என்று பதிவிட்டிருக்கும். நீங்கள் ஒரு மணி அல்லது இரண்டு மணி நேரம் முன்பு அந்த க்யூவில் சென்றால் உங்களை தரிசனம் செய்ய அனுமதிப்பார்கள். கூட்டத்தை பொறுத்து பொது தரிசனம் சில சமயங்களில் 4 மணி நேரத்திலிருந்து 40 மணி நேரம் கூட ஆகலாம் பாலாஜி தரிசனம் கிடைப்பதற்கு. இரண்டாவது வழி ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட், ₹300 ஆகும். இதற்கு ஆன்லைனில் தான் புக் செய்ய வேண்டும். திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அவர்களுடைய வெப்சைட்டில் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்யலாம். அதற்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ஆப்ஷன் செலக்ட் செய்து எப்போது தரிசனம் செய்ய டிக்கெட் அவைலபிள் இருக்குது என்று பார்க்கலாம். இங்கு 3 மாதம் முன்பே பதிவு செய்ய வேண்டும். மார்ச் மாதம் கடைசியில் பார்த்தால் ஜூன் மாதம் தரிசனம் டிக்கெட் கிடைக்கும். அதுவும் அவர்கள் அனௌன்ஸ் செய்கிற நாளில் நீங்கள் ஆன்லைன் சென்றால் 3 மாதம் முன்பாக தர்ஷன் ரிசர்வேஷன் செய்யலாம். டிக்கெட் இல்லை என்றால் அந்த தேதிகளில் ரெட் மார்க் இருக்கும். டிக்கெட் அவைலபிள் என்றால் பச்சை நிறத்தில் அமைந்திருக்கும். நீங்கள் எந்த தேதியில் தரிசனம் செய்ய விரும்புகிறீர்களோ அந்த தேதியை செலக்ட் செய்தால் அந்த தேதியில் எத்தனை மணிக்கு தரிசனம், எத்தனை டிக்கெட் அவைலபிள் உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கும். நீங்கள் தரிசனம் டைம் செலக்ட் செய்தால் உங்கள் பெயர், ஆதார் கார்டு நம்பர் மற்றும் தரிசனம் அமௌண்ட்டை செலுத்தினால் உங்களுக்கு தரிசனம் டிக்கெட் கிடைக்கும். அன்று தரிசனம் செல்லும்போது ஒரிஜினல் ஆதார் கார்டை எடுத்து சென்றால் தரிசனம் அந்த சமயத்தில் செய்யலாம். அதற்கு நீங்கள் 3 மாதம் காத்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும். இது தவிர டிடிடி ஆன்லைன் போர்ட்டலில் வேறு சில சேவா டிக்கெட்டுகளும் உள்ளன. அவை ₹5,000, ₹10,000, ₹1,00,000 என்று சேவையை பொறுத்து அமைந்திருக்கும். இந்த சேவை எந்த நாளில் உள்ளது என்றும் கொடுக்கப்பட்டிருக்கும். திருப்பதி பாலாஜியை தரிசனம் செய்வதற்கு இத்தனை சிரமங்கள் உள்ளதா? 3 மாதம் காத்திருக்க வேண்டுமா? உடனடியாக சுவாமியை தரிசனம் செய்ய முடியாதா என்று நம்மிடம் பல கேள்விகள் உள்ளது. நானும் கடைசியாக 2019 பாலாஜியை தரிசனம் செய்தேன். பின்னர் பல தடவை முயற்சி செய்தும் கோவிட் பேண்டமிக் காரணமாகவும் செல்ல முடியவில்லை. பின்னர் 3 மாதம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. அது மட்டுமில்லாமல் எப்பொழுது தரிசனம் ஆன்லைன் டிக்கெட் ஓபன் ஆகும் என்றும் தெரியாது. உடனடியாக தரிசனம் செய்ய என்ன வழி என்று யோசித்து கொண்டிருக்கும் சமயத்தில்தான் இந்த சுலப வழி எனக்கு தெரிய வந்தது. நானும் இந்த வழியில் சென்று பாலாஜியை தரிசனம் செய்துவிட்டு
அதை உங்களிடம் இந்த சுலப வழியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நீங்களும் இந்த வழியை அணுகி தரிசனம் சுலபமாக செய்யலாம். எப்படி என்பதை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிடிடிசி என்று அழைக்கப்படும் தமிழக அரசு நிறுவனம் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் டிடிடியுடன் ஒரு ஒப்பந்தம் அமைத்துள்ளது. அதன்படி தினசரி 400 டிக்கெட்ஸ், சில நாட்களில் 600 டிக்கெட்ஸ் டிடிடி டிடிடிசிக்கு கொடுக்கிறது. அதன்படி டிடிடிசி தினமும் சென்னையிலிருந்து ஒரு நாள் திருப்பதி டூர் சென்று பாலாஜி தரிசனம் சிறப்பு ஏற்பாடு மிக வசதியாக செய்து கொடுக்கின்றது. சென்னையிலிருந்து வோல்வோ ஏசி பஸ், ஏசி பஸ் மற்றும் நான் ஏசி பஸ் புறப்பட்டு திருப்பதி சென்று திருமலையில் பாலாஜி தரிசனம், திருச்சானூரில் பத்மாவதி தாயார் தரிசனம், காலை சிற்றுண்டு, மதியம் சாப்பாடு மற்றும் மாலை சிற்றுண்டு முதலியவைகளோடு இரவில் சென்னை திரும்ப கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. இதற்கு ஒருவருக்கு நான் ஏசி பஸ் என்றால் ரூபாய் 1700 மற்றும் ஏசி பஸ் என்றால் ரூபாய் 2000 மற்றும் வால்வோ ஏசி பஸ் என்றால் ரூபாய் 2300 கட்டணம் வசூலிக்கின்றது. இது மொத்த செலவாகும். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு பஸ்ஸிலும் ஒரு கைடும் கூட வருவார்கள். அவர்கள் நமக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து கூட இருந்து சுகமாக தரிசனம் செய்ய உதவுவார்கள். இந்த பஸ் காலை 5 மணிக்கு திருவல்லிக்கேணியிலிருந்து புறப்பட்டு கோயம்பேடு, பூந்தமல்லி, திருவள்ளூர், திருத்தணி வழியாக திருப்பதி சென்று திருமலாவில் தரிசனம் செய்த பிறகு திருச்சானூரில் தாயார் தரிசனத்திற்கு பிறகு அதே வழியில் திரும்ப சென்னை வந்து சேர்கிறது. நீங்கள் சென்னை திருவல்லிக்கேணி, கோயம்பேடு, பூந்தமல்லி மற்றும் திருவள்ளூர் பகுதிகளிலிருந்து இந்த பஸ்ஸில் பயணம் செய்யலாம். நீங்கள் எங்கிருந்து பஸ்ஸில் ஏறப்போவதாக முன்னரே டிக்கெட் புக் பண்ணும்போது சொல்லிவிட வேண்டும். அவர்கள் உங்களுக்கு ஒரு நாள் முன்பாக SMS மற்றும் ஃபோன் கால் செய்து நினைவும் படுத்துவார்கள். ஆஹா, இப்படி ஒரு வழி இருக்கிறதா, அதை எப்படி புக் பண்ண என்று உங்களுக்கு தோன்றுகிறதல்லவா? வாங்க பார்க்கலாம் சுலபமாக திருப்பதி பாலாஜி தரிசனம் செய்வது எப்படி என்பதை. நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். டிடிடிசி ஆன்லைன் சைட்டில் சென்று ஒன் டே திருப்பதி டூர் என்ற ஆப்ஷன் கிளிக் செய்யுங்கள். அதில் ஒரு நாள் டூர் டீடைல்ஸ் மற்றும் கட்டணம் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்கள் வசதிக்கேற்ப எந்த பஸ்ஸில் செல்ல விருப்பமோ அதை செலக்ட் செய்தால் அந்த பஸ்ஸில் எந்தெந்த தேதிகளில் எத்தனை சீட்கள் அவைலபிளாக இருக்கின்றன என்று காண்பிக்கப்படும். நீங்கள் ஒரு வாரத்திலிருந்து ஒரு மாதத்திற்குள் எந்த தேதியில் விருப்பப்படுகிறீர்களோ அந்த தேதியில் புக் செய்து பாலாஜியை தரிசனம் செய்யலாம். முதலில் நீங்கள் டிடிடிசி ஆன்லைனில் உங்களுடைய லாகின் கிரியேட் செய்ய வேண்டும். அல்லது ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தால் எங்கிருந்து பஸ்ஸில் பயணம் செய்ய போகிறீர்கள் என்ற விவரத்தை கொடுத்துவிட்டு, அதாவது திருவல்லிக்கேணி, கோயம்பேடு, பூந்தமல்லி அல்லது திருவள்ளூர் போர்டிங் பாயிண்ட் செலக்ட் செய்துவிட்டு எத்தனை பேர்கள் பயணம் செய்ய போகிறார்கள் என்ற விவரத்தையும் கொடுக்க வேண்டும். பயணம் செய்யும் பேர்களின் பெயர், வயது மற்றும் ஆதார் எண்ணை என்டர் செய்து பயண கட்டணத்தையும் செலுத்தினால் உங்கள் பயண டிக்கெட் SMS மற்றும் இமெயில் மூலமாக உங்களுக்கு வந்துவிடும். அது மட்டுமில்லாமல் நீங்கள் பயண டிக்கெட்டை பிரிண்ட்டும் செய்யலாம். பயண தேதியில் நீங்கள் பஸ்ஸில் குறிப்பிட்ட சமயத்தில் குறிப்பிட்ட இடத்தில் போர்டிங் செய்த பிறகு கைடு உங்களுக்கு எல்லா பயண வசதிகளையும் தரிசனம் செய்யும் முறையும் விளக்குவார்கள். நீங்கள் திருமலை சென்று அடைந்தவுடன் கைடு உங்களுக்கு ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட்டை கொடுத்து உங்களை க்யூவில் கொண்டு சென்று விட்டுவிடுவார்கள். மற்றும் நீங்கள் தரிசனம் செய்து வெளியில் வந்தவுடன் உங்களுக்கு உரிய லட்டு பிரசாதத்தை அவர்களே வாங்கி கொண்டு வந்து உங்களிடம் கொடுப்பார்கள். நீங்கள் அதற்கு என்று தனியாக சென்று க்யூவில் நின்று லட்டு வாங்க வேண்டாம். எக்ஸ்ட்ரா லட்டு வேண்டுமென்றால் அவர்களிடம் முன்பாகவே சொல்லிவிட்டால் அதையும் அவர்களே வாங்கி வந்து விடுவார்கள்.
உங்கள் தரிசனம் சௌகரியமாக இருக்க எல்லா உதவிகளையும் கைடு செய்து கொடுக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை ஃபாலோ செய்து குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட சமயத்தில் தரிசனம் செய்து வீடு வந்து அடைய சௌகரியமாக ஒரே நாளில் வந்தடைய மிக சரியாக எனக்கு தோன்றியது. உங்களுக்கும் இது சௌகரியமாக தரிசனம் செய்ய வழி நேர்ந்தால் இங்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இந்த செய்தி எல்லோருக்கும் சென்றடைந்து எல்லோருக்கும் பயன்பட வேண்டிக்கொள்கிறேன். திருப்பதி பாலாஜி அருள் எல்லோருக்கும் கிடைக்க அந்த ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி.